வருஷம் நான் ஜெர்மனிக்கு போயிருந்தேன் பேசுறதுக்காக. நாளை காலையில அமெரிக்கா கிளம்புறேன், 7:30 மணிக்கு எனக்கு ஃபிளைட். போன வருஷம் நான் ஜெர்மனிக்கு போயிருக்கும் போது அந்த நிகழ்ச்சிக்கு என் கூட தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு நடிகையும் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். நிகழ்ச்சி முடிந்து நாங்கள் இந்தியா கிளம்புவதற்காக ஜெர்மனி ஏர்போர்ட்டை நோக்கி எங்கள் கார் வந்து கொண்டிருந்த போது அந்த அமைப்பாளருக்கு ஒரு போன் வருது. அவர் எடுத்து பேசுறார். பேசிட்டு அந்த நடிகையை பார்த்து சொன்னார், நேற்று நிகழ்ச்சிக்கு வந்த ஒருத்தர் நீங்க பாலியோ டயட்ல இருக்கேன்னு சொன்னதுனால உங்களுக்கு பாதாம் பருப்பு அன்பளிப்பா கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாராம். அதை வாங்கினதுக்கு அப்புறமா உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ள போலான்னு சொல்றாரு. நாங்க ஏர்போர்ட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தாரு, 5 கிலோ பாதாம் பைய அந்த அம்மா கிட்ட கொடுத்து சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். பக்கத்தில் நான் பாவமாக நின்றுக்கிட்டு இருக்கேன். நானும் தான் பேசினேன், நீ பேசின சரிம்மா பேலியோ டயட்டில் இருக்கியான்னு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு 5 கிலோ கொடுத்தவரை எனக்கு 1 கிலோவாவது கொடுத்துருக்கலாம், மனசு ஆதங்கப்படுமா படாதா? என்னால் அதை தாங்கவே முடியல. இப்போ ஏர்போர்ட்டுக்கு உள்ள வரோம், அந்த நடிகை என்னை பார்த்து சொன்னாங்க, சுமதி ஸ்ரீ கொஞ்சம் இந்த பேக்கை தூக்கிட்டு வாங்க. எது? அந்த அம்மா சாப்பிட போகிற பாதாம் பருப்பை நான் தூக்கணுமா? ஜெர்மனி ஏர்போர்ட்ல அந்த 5 கிலோ பாதாம் பையன் நான் தூக்கிட்டு வரேன். எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, அவ்வளோ வலிக்குது. அவங்க கையிலே லக்கேஜ் இருக்கு, அது வேற விஷயம். இன்னொருத்தி சாப்பிட போற பாதாம என்ன தூக்க சொல்றாங்களே, அது நான் முடியாதுன்னு சொல்ல முடியாது. நாங்க ரெண்டு பேரும் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம், நாங்க நல்ல நண்பர்கள், அவங்க சொல்றத கேட்டுதான் ஆகணும். எனக்கு என்ன வருத்தம்னா, எனக்கு 2 கிலோ கொடுத்து சேர்த்து 7 கிலோவா சுமக்க சொல்லியிருந்தா சந்தோஷமா சுமந்திருப்பேன். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஃப்ளைட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணி வரோம், சென்னை ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. ஏர்போர்ட் பஸ் வரும் தெரியுமா உள்ள, அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். பாதாம் பைய கையில் வச்சுக்கிட்டே 15 நிமிஷம் நான் நிற்கிறேன். கை வலிக்குது, அழுக வருது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, கோபம் வருது. இப்போ அந்த ஏர்போர்ட் பஸ்ஸில் ஏறுறோம், உட்கார்றதுக்கு இடம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் பஸ்ஸு சுற்றி ஏர்போர்ட்டில் வந்து எங்களை இறக்கி விடுது. நாங்க வரிசையில நிக்கிறோம் இமிகிரேஷனுக்கு. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் அந்த பாதாம் பையன் நான் கையில வச்சுக்கிட்டே நிக்கிறேன். அவ்வளவு கோபம் வருது எனக்கு, அவ்வளவு அழுக வருது, ரொம்ப ஆற்றாமையில மனசு தவிக்குது, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. 40 நிமிஷம் முடிய போற சமயத்துல அந்த இமிகிரேஷன் பக்கத்துல போகும்போது அந்த நடிகை சொன்னாங்க, சுமதி உனக்கு கார் வந்துரும்ல? வந்துரும் மேம். சொல்ல மறந்துட்டேன், இந்த பாதாம் நீ எடுத்துட்டு போ. ஏ மேம், ஏ நான் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலல்ல, ஏதாவது உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன், டைம் இல்லை சென்னையில், இதை நீ எடுத்துகிட்டு போ. ஓகே மேம். நாங்கள் வெளியில் வரோம், அவங்களுக்கு கார் வந்ததே கிளம்பி போயிட்டாங்க. என் கார் வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். நான் பாதாம் பைய பிடிச்சிட்டே நிற்கிறேன். எக்ஸ்ட்ரா லக்கேஜில் வந்த பேகும் என் தோளில் இருக்கு. வலிக்கவே இல்லை, வலிக்கவே இல்லை, கஷ்டமாகவே இல்லை, அழுகையே வரல, கையில் பாதாம் பை இருக்குன்ற உணர்வே இல்லை. என்ன காரணம்? ஜெர்மனி ஏர்போர்ட்லயும் அதே 5 கிலோ பாதாம் தான், சென்னை ஏர்போர்ட்லயும் அதே 5 கிலோ பாதாம் தான். அப்பெல்லாம் வலிச்சுது, ஏர்போர்ட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருக்கும் போது அதே 5 கிலோ பாதாம். வலிக்கவே இல்லை, கஷ்டமாவே இல்லை. ஏன்? ஏன் அங்கெல்லாம் நான் தூக்குனது இன்னொருத்தர் சாப்பிட போற பாதாம, அதனால எனக்கு வலிச்சது. இது நான் சாப்பிட போற பாதாம், எனக்காக சுமக்கிற, அதனால அது வலிக்கல. அதே மாதிரிதான் நீ படிக்கிறீல இந்த படிப்பு, இத அம்மாவுக்காக படிக்கிறேன், அப்பாவுக்காக படிக்கிறேன், ஐயோ டீச்சர் திட்டுவாங்க அவங்களுக்காக படிக்கிறேன்னு படிச்சா கஷ்டமாதான் இருக்கும். எப்போ நீ உனக்காக படிக்கிறியோ அப்போ அது கஷ்டமா இருக்காது.